மழை நீரை சேமிப்போம். ஸோ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துக்கெல்லாம் வாழ போகிற காலத்துக்கு, ஸோ மழை நீர் அப்படிங்கிறது வாழ போகிற காலத்துக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ஆர்கே தமிழ் சேனல். நான் உங்கள் நண்பன் ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Hi, what doing? I'm missing my purse. What occurring? Where is missing? Missing Kamala Thurder. வணக்கம் நண்பர்களே, இந்த மாதிரி நீங்கள் 3D கார்ட்டூன் உங்களுடைய மொபைல் மூலமாக ரெடி பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு மொபைல் ஆப் மூலியமாகவே இந்த மாதிரியான 3D கார்ட்டூன் அழகாக க்ரியேட் பண்ணலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான கார்ட்டூன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா ஒரு 3D கார்ட்டூன் பக்காவாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக 3D கார்ட்டூன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராயிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும், 3D கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணி, ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டோரி க்ரியேட் பண்ணி, ஸோ பக்காவாக ஒரு 3D கார்ட்டூனை ஃபைனலாக வந்து டெவலப் பண்ண முடியும். இதுக்கு சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சு. பட் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக ஒரு கார்ட்டூனை 3D க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கார்ட்டூன் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களாலையும் கார்ட்டூன் பண்ண முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும். இது iOS, ஆண்ட்ராய்டு ரெண்டுத்துலையுமே இது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோடய நேம் பார்த்தீங்கன்னா பிளாக் டிராகன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதால் ஓப்பன் அப்படின்னு கேட்குது. ஸோ ஓப்பன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3D ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மொபைல் ஆப்பு ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப சைன்அப் அப்படின்னு உங்களுடைய யூசர் நேம், மெயில் ஐடி பட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணி சைன்இன் பண்ணிட்டேன். இதில் ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி கார்ட்டூன்ஸ் வந்து நிறையவே இதில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஃப்ளாட்ஸ் அப்படின்னு இருக்கும், ரெண்டு வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். பக்கத்து பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கும், பார்த்தாலே தெரியும். இதில் என்ன அப்படின்னு பார்த்து, ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுறது, அதாவது ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இதிலே டிசைன் பண்ண முடியும். ஸோ அது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் டிஃபால்ட்டாக அதில் ஒரு சில கேரக்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது எக்ஸாம்பிளுக்கு மகாத்மா காந்திஜி, ஒரு சில கேர்ள்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி என் நேமில் க்ரியேட் பண்ண ஒரு டெஸ்டிங்காக க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கேரக்டர்ஸை ரெடி பண்ணுறேன். இதில் க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுங்க. க்ரியேட் நியூ கொடுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது டிஃபால்ட்டாக ஒரு மென்ஸ் நிற்பாங்க, மேல் அதில் மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ அவங்க ஃபேஸ் வந்து என்ன மாதிரி டிசைன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ரெண்டாவதாக இருக்கிற ஃபேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முகம் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி அந்த ஃபேஸ் கட்டு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபேஸ் வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதேமாதிரி இவங்களோட ஹேர் ஸ்டைலையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு. ஸோ அதோட அவங்களுக்கு மீசை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண் எந்த மாதிரி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணாடி தொப்பி எப்படிங்க இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சிலதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலதை நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களோட ட்ரெஸ் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் மாற்ற முடியும். அவங்களுடைய ஃபேன் கிளாத்தையும் மாற்றிக்கலாம், ஸோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ மாற்றிட்டு அவங்களோட ஷூ எப்படி இருக்கணும், என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்கணும், ஸோ அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபைனலாக இந்த கேரக்டர் ஓகே எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அவங்களோட நேம் போட்டுங்க. இதில் அவங்களோட கேரக்டர் நேம் கொடுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பிகில் அப்படின்னு கொடுத்து டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்தது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பிளாட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கொடுங்க. ஸோ அதில் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த க்ரியேட் நியூ ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா
இதில் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்ஸ் ரெடி பண்ணணும், அதாவது எந்த இடத்துல வந்து ஸ்டோரி ரன் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் இருக்கணுமா, இல்லை டைனிங் டேபிள், டிவி ரூம், பெட்ரூம், ஸோ எந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து ஸ்டோரி ரன் ஆகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சீன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதில் எந்த சீன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறத காட்டும். இதில் ஒரு சிலது ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லை சில இது வந்து முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃப்ரீயாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஹோமில் லிவிங் ரூம் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ லிவிங் ரூம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்ன கேரக்டர் ஆட் பண்ணுமோ ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிக்கேன், அந்த கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷனில். ஸோ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா டோரோட லெஃப்ட்டாக ரைட்டாக, ஷோபாவில் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஷோபாவோட லெஃப்ட் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து இதில் பிகில் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா ஆப்போசிட் ஒரு கேர்ள்ஸ் கேரக்டர் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேலாக பார்த்து செட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து என்ன வேறு மாதிரி நினச்சிடாதீங்க, சும்மா ஒரு கார்ட்டூனுக்காக தான் இது. ஓகே, இது நல்லா இருக்குது. ஸோ இந்த கேரக்டர் நான் கொடுத்துட்றேன். இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் நிற்கிது. ஸோ இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பக்கத்தில் வர மாதிரி செட் பண்ணணும். இங்கே என்ன பார்க்கலாம், டோரோட லெஃப்ட் ரைட் அப்படி சொல்லிட்டு நிற்கிற மாதிரி செட் பண்ணுறேன். லெஃப்ட்டு, ஓகே, பகலில் வந்துட்டாங்க. ஸோ டோரோட லெஃப்டில் இருக்கேன், அவங்க பிகில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் உட்காந்துருக்காங்க. இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு நான் சீன்ஸ் ரெடி பண்ணணும், என்னாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும், இவங்க என்ன மாதிரி டயலாக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளாக நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் என்ன டயலாக் பேசணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் இங்கிலீஷ், ஹிந்தி, மற்ற லாங்குவேஜ் இருக்கும், தமிழ் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டயலாக் ரெடி பண்ணி பேசுகிற மாதிரி வச்சுட்டு அதை வீடியோவாக எடுத்து பிறகு நீங்கள் அதில் டப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து வேறு எதிரையும் போய் அப்லோட் பண்ணி இங்கே ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ இங்கிலீஷில் இது எப்படி டயலாக் பேசுது அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ சிம்பிளாக, ஸோ என்ன கேரக்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிகில் வந்து பேசுகிற மாதிரி. இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் எந்த மாதிரி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ டான்ஸ் ஆடிக்கிட்டே, கிரேயிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி, ஸோ நார்மலாக நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செலக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பிகில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ரெண்டாவது கேரக்டர், ஆப்போசிட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஆப்ஷன் போகிறேன். அந்த லேடிஸ் வந்து, ஸோ அந்த லேடிஸ் வந்து கிரேயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிரேயிங் வந்து ஐ எம் ஃபைன் போட்டு, ஸோ ஐ ஆம் மிஸ்ஸிங் மை மொபைல் ஃபோன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கரெக்டான வேர்டு கொடுங்க. நீங்கள் சும்மா நார்மலாக சேட் பண்ணுற மாதிரி வேர்டு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக சேட் பண்ணுற மாதிரி வேர்டு இதில் டைப் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் பேசும். எக்ஸாம்பிளுக்கு வாட் அப்படிங்கிறதுக்கு டபிள்யூடி கொடுத்தீங்கன்னா டபிள்யூடி தான் சொல்லும். ஸோ அதனால் பீஃபாக WHAD அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இதை கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அழுதுகிட்டே வந்து ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், என்னுடைய ஃபோனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அடுத்த கேரக்டர் என்ன பேசணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த கேரக்டர் பிகில் வந்து வாட் மிஸ்ஸிங் மொபைல். ஸோ அவர் ரொம்ப கோபமாக கேட்குற மாதிரி. ஸோ அதனால் நியூட்ரல் அப்படிங்கிறத ஆங்கிரி அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து எப்படி வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணுறேன். Hi. I'm fine. I am missing my mobile phone. What's missing mobile?
ஸோ சூப்பராக வந்து கேரக்டர் வந்து பேசிட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய மாதிரி நீங்கள் டைலாக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காகவே வந்து சும்மா சாம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ மூணு ஸ்கிரிப்ட் மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எத்தனை ஸ்கிரிப்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். 100% வந்து ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ கீழே இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் 33% நீங்கள் கொடுக்குற சீன்ஸ் வந்து ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் காட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது அவங்க அடிக்கிற மாதிரி இல்லை கைத்தட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிங் டோன் ப்ளஸ் வந்து மியூசிக் எல்லாமே இதில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டர் வீடியோ ரெண்டர் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரெண்டர் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வித் சப்டைட்டில், எக்ஸ்போர்ட் வித்தவுட் சப்டைட்டில் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் டயலாக் கொடுத்துருக்கிறது இங்கே கீழே ப்ளே ஆகும் சப்டைட்டிலாக. அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் வித்தவுட் சப்டைட்டில் கொடுத்துடலாம். ஸோ நான் வித்து சப்டைட்டில் கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டரிங் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக ஆகிடும், ஏன்னா கேரக்டர் நான் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து டயலாக்கும் கம்மி தான், சீக்கிரமாகிடும். ஸோ இதை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து கார்ட்டூனிஸ்ட்டாக இப்போயே வந்து கார்ட்டூன் கிரியேட்டராக கொண்டு வாங்க. வீடியோ ஃபைனலாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். சேவ் டு கேலரி கேட்கும். ஸோ வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். Hi, I'm fine. I am missing my mobile phone. What's missing mobile? சூப்பராக இதே மாதிரி தான் கார்ட்டூன் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஈஸியாக 3D கார்ட்டூன் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்கு ஸ்டோரியில் நீங்கள் ரெடி பண்ணி அழகாக நீங்கள் ஒரு கார்ட்டூனாக வடிவமைச்சு அதை வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து 3D அனிமேஷன் கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதேமாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு நீங்களும் ஒரு மொபைல் ஃபோன் மூலமா நீங்கள் 3D அனிமேஷன் வீடியோவை கார்ட்டூனை ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்சான் மோட்டு பட்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கார்ட்டூன் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி அழகாக சூப்பராக கிரியேட் பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸோ இதே மாதிரி கார்ட்டூன் வீடியோஸை ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படியும் ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணலாம் மொபைல் மூலமாக அப்படிங்கிறத உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கே தமிழ் டெக்கில் என்ன மாதிரி வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறதையும் ஸோ முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் ஒரு புத்தம் புதிய வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.